என்னதான் ஆச்சு இந்த தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு என்று கேட்கும் அளவுக்கு வார வாரம் எக்கச்சக்கமாக புது படங்கள் வெளியான வண்ணம் உள்ளன. கடந்த வாரம் 11 புது படங்கள் ரிலீஸ் ஆனது. இவற்றில் எந்த படம் எந்த தியேட்டரில் ஓடுகிறது என்று பார்ப்பதற்குள் இந்த வாரம் மேலும் 12 படங்கள் வெளியாகிவிட்டன. டப்பிங் மற்றும் ஆங்கில படங்களும் வெளியாகி வருகின்றன. இந்த வாரம் இரவும் பகலும் வரும் ஆயா வடசுட்ட கதை, கள்ளப்படம், பற்ற, அகத்தினை, வெத்துவேட்டு, கடவுள் பாதி மிருகம் பாதி, மூச், காலகட்டம், திலகர் உள்பட 10 படங்கள் வெளியாகின்றன. ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகவும் உள்ளன. இதில் இரவும் பகலும் வரும் என்னும் படம் கடந்த வாரமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இந்த வாரம் ரிலீஸ் ஆக உள்ளது. ஒரு தீவிர சினிமா ரசிகர் வாரம் முழுவதும் படம் பார்த்தால் கூட 7 படங்களை தான் பார்க்க முடியும். அதற்குள் பல படங்கள் தியேட்டரை விட்டே ஓடிவிடும் நிலை. எனவே பல படங்கள் ரசிகர்கள் பார்க்கும் முன்பே திரையரங்கிலிருந்து தூக்கப்பட்டு விடுகின்றன. இப்படி அதிகம் அளவில் படங்கள் வெளியாவதால் தியேட்டர் பிடிப்பில் கடும் போட்டி நிலவுகிறது. இப்போது வெளியாகும் சிறு பட்ஜெட் படங்களுக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ்களில் ஒரு காட்சி நேரம் வாங்குவதே பெரும்பாடாகி விடுகிறது. முந்தைய வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் சில ஸ்மாராக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அவற்றை தூக்கிவிட்டுதான் புது படங்கள் போட வேண்டியுள்ளது. முடிந்தவரை அதிக அரங்குகளில் போட்டு ஆரம்ப வசூல் எடுத்துவிட வேண்டும் என்ற இன்றைய போக்குதான் இந்த நிலைக்கு முக்கிய காரணம். பெரிய நடிகர்களின் படங்களுக்குத்தான் அதிக அரங்குகள் என்று நிலை போய் வெளியாகிற அத்தனை படங்களுமே அதிக அரங்குகள் கேட்கின்றன. இந்த மார்ச் மாதத்தின் கடைசி வாரத்தில் மேலும் 6 படங்கள் வெளியாக இருக்கின்றன. இதில் கொம்பனும் அடங்கும். இதன் மூலம் இந்த மாதம் மட்டுமே 32 படங்கள் வெளியாகும் நிலை. ஒரு நாளைக்கு ஒரு படம். அதிக படங்கள் வருவது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுதான் என்றாலும் திட்டமிடல் இல்லாமல் புற்றீசல் போல படங்கள் வருவதால் தயாரிப்பாளருக்கோ திரைத்தொழிலுக்கோ எந்த ஆதாயமும் இல்லாமல் போய்விடும். மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipaar.com